உருளைக்கிழங்கை நல்லா தோலை சீவிட்டு நான் வந்து துருவி ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் வடிகட்டி எல்லா தண்ணியும் வடிஞ்சு வடிய வச்சு வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் இந்த வடிய வச்ச உருளைக்கிழங்கை வந்து ஒரு போலில் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், சால்ட் கொஞ்சம், காஷ்மீரி சில்லி ஒரு டேபிள் ஸ்பூன், கறிவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன், மூணு டேபிள் ஸ்பூன் மைதா, மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், கடைசியாக சால்ட். சால்ட் போட்டதுக்கப்புறமே நம்ம பொறிச்சு எடுத்துடணும், இல்லை தண்ணி விட்டுரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி பண்ணி அதை நம்ம வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு கிளாஸ் பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் கர்டு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், பெப்பர் 1/2 டேபிள் ஸ்பூன், சால்ட். மிளகாத்தூள் பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா காரம் வேண்டாம்னா இல்லை நீங்கள் மிளகாத்தூளை வந்து 1/2 டேபிள் ஸ்பூனை மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சாப் பண்ணி போட்டிருக்கேன், அதோட வந்து ஃபைன்லி சாப்டு 5-6 கார்லிக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கார்லிக் ஆட் பண்ணி நல்லா டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் க்ரீன் சில்லிஸ் 3, வரமிளகாய் 2, சீடு இல்லாததை நான் போட்டிருக்கேன். நம்ம அதில் ரெண்டுத்துலேயுமே காஷ்மீரி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கோம். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ண கர்டை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெறும் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும், அதனால தான் நான் காஷ்மீரி மிளகாத்தூள் ரெண்டுத்துலேயும் சேர்த்து இதில் வந்து நான் வந்து பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கேன். ஸோ கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருந்தா பொட்டேட்டோ பால்ஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு.